இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி நடந்துகிட்ருக்கு, சில்வர் குரூடாயில் நிக்கல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாருங்களேன், நேற்றோட ஹை வந்து 12,337, இது ஸ்பாட் லெவல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வர 18ஆம் தேதி மதுரையில் மீட்டிங் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிளாஸ் தான், ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தது 15 மினிட் கேண்டில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலே ரெட்டாக ஓப்பன் ஆகுது, கண்டிப்பாக இதுக்கு மேலே போனால் மட்டும்தான், இனிமேல் மேலே 12,337 இப்போ மேலே போனால் மட்டும்தான் மேலே, கீழே வந்து இந்த கேப்பை கூட ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 260 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 12,335. அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் காலையில் 11 மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி கமோடிட்டி எல்லாத்துக்கும் தகவல்கள் கிடைக்கும். இதுவும் ஃபஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது 32,255, அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே. 32,255 ஃபஸ்ட் கேண்டில் ரெட் போடுறாங்க. இது டவுன் சான்சஸ் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ இதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. 31,700 பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். ஈக்விட்டிஸ் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியும்னா 11 மணிக்கு லைவ் ப்ரோக்ராமில் வாங்க. கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்னா அலுமினியம் பார்க்குறோம். அல்ஃபாபெட்டிக்லேயே வந்துடலாம். அலுமினி பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று நம்ம சொல்லியிருந்த லெவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து செல் தான் சொல்லியிருந்தோம். இந்த கரெக்டாக செல் கிட்ட தான் வந்திருக்குது. இன்றைக்கி இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று ஒரு லோ வந்திருக்கு பாருங்களேன், நேற்று ஒரு லோ வந்திருக்குல்ல, இப்போ 140.70 நடக்குது. நேற்று வந்த லோ வச்சுக்கோங்களேன், 140.20 இதை கட் பண்ணால் லெட்டை பொறுத்த அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 3 ரூபா கீழே இறங்குற மாதிரி இருக்குது. நேற்று லோ கட் பண்ணால் 3 ரூபா கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் 141.30, அதாவது இந்த ரெட் கேண்டிலோட ஹை 141.30 அப்படிங்கிறதுக்கு மேலே போனால் மட்டும்தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் அலுமினியம் செல்லிங்கில் தான் இருக்குது. அடுத்தது காப்பர். காப்பர் நம்ம கீழே இறங்கணும்னு சொன்னால் நேற்று மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இல்லை, இது சும்மா தான் ஏற்றிருக்காங்க. ஒரிஜினல் அதாவது கண்டிப்பாக மேலே ஏறும் அப்படின்ற சான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நேற்றோட ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மேலே, அப்படி இல்லைன்னா கீழே 440 ரூபா வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. 445 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். 441 வரைக்கும் கீழே வர மாதிரி தான் இருக்குது. பை அப்படின்றது நேற்று ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான். ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குது காப்பரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது குரூடாயில். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம செல் தான் சொன்னோம், இப்போ செல்லிங்கில் தான் இருக்குது. இங்கேருந்து ஏதாவது பையிங்க்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பையிங் அப்படின்ற சான்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி டெய்லி கண்டில் பார்க்கலாம். நம்ம டவுன் சைடு ஓவரால் டார்கெட் 3900 நியராக வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4,080 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் 4,080 அப்படின்றது வந்துட்டு வேணால் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கடைசி 15 மினிட்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வச்சுருக்காங்க பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ்னால் 4 கேண்டில். இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து யோசனை பண்ணலாம் பாசிபிளுக்கு. இங்கே 4 கேண்டில் தொடர்ந்து வச்சுருக்கிறதுனால அதுக்கு மேலே போனால் வந்து நம்ம யோசனை பண்ணணும் பை அப்படின்றதுக்கு மேலே. நேற்று கூட பாருங்களேன், 4 கேண்டில் கடைசிகளில் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே போகவே இல்லை. அதுபோல் தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. மேலே போக சான்சஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
இன்றைக்கி கொஞ்சம் நடக்க விட்டுட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து ஏதாவது பை அப்படின்ற மாதிரி இல்லை செல் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்தது கோல்டு. கோல்டு பொறுத்தவரைக்கும் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 33-360 வரும்னு சொல்லி, காலையில் ஒரு செல் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு ஏறிச்சு, இல்லை கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம், இப்போ கீழே வந்துருச்சு. இங்கேருந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹவலி கேண்டில் அப்படின்றதில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கேண்டிலே வந்து க்ரீனாக இருக்குது. 15 மினிட்ஸில் பார்க்கலாம். இன்றைக்கியோட ஃபஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் கேண்டில் அப்படின்றது வந்து க்ரீனாக போட்டிருக்கிறதுனால, ஃபஸ்ட் கேண்டில் க்ரீனாக போட்டிருக்கிறதுனால என்ன சான்ஸ் அப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சரிங்க, 15 மினிட் டவுன் சான்ஸ் 160 வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் செல் அப்படின்றதுல தான் இருக்குது, 160 வந்துட்டு வேணால் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இப்போ செல்லிங்கில் தான் இருக்குது. கோல்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஹவலி சார்ட்டில் பார்க்கலாம். அதாவது 39-160 அதுதான் வந்துட்டு அப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது நம்ம என்னென்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது நேத்தோட 39-550 தான், அதுக்கு மேலே போகும்போது பார்க்கலாம். ஆனால் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மெதுவாக மேலே போகும் நம்ம எதிர்பார்க்குறோம். செல்லிங் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. 39-160 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது 39-527 தான். அடுத்து லெட்டு மினி. லெட்டு மினியை பொறுத்தவரைக்கும் நம்ம செல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், 150 டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பை அப்படின்றது இப்போதைக்கு இந்த ரெட் கேண்டில் போதில் இந்த ரெட் கேண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் கேண்டிலோட ஹை 151-30 151-30 அப்படிங்கிறதுக்கு மேலே போச்சுன்னா வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், 1 ஹவர் கேண்டிலில் இவ்வளோ சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் சப்போர்ட் லெவல். இதை பார்த்தா இவ்வளோ தூரம் சப்போர்ட் எடுத்துருக்கனால இது என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது, 1 ரூபா கிட்ட மேலே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் லெவல் இதுதான், நிறைய தடவை வந்திருக்கு. அதனால் மென்தாயில் 265 அது வரைக்கும் வராதான் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதே போல் கீழே வந்துருச்சு. இன்றைக்கி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1 ஹவர் கேண்டில்லே பார்க்கலாம். இன்றைக்கி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், இன்னைக்கு வந்து இது என்னன்னா சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். 15 மினிட்ஸில் இதுதான் சப்போர்ட் லெவல். நேற்று லோ தான் சப்போர்ட் லெவல், இன்றைக்கி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது. மேலே வந்து நேற்றோடைய ஹை கூட கட் பண்ணி 160 வரைக்கும் போகிற மாதிரி கூட இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ஹை கட் பண்ணி 160 கூட போகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 153-30 இதுதான் சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவல் 153-30 மேலே போகிற மாதிரி இருக்குது. அடுத்து நிக்கல். நிக்கல் நேற்று ரொம்பவே ஹெவியாக வீக் ஆகிடுச்சு. நம்ம வந்து 15 மினிட்ஸில் வந்து 1056 கிட்டே போகும்னு நம்ம சொன்னோம். சப்போர்ட் லெவலில் ஒன்று கொடுத்துருந்தோம், 1041-60 சொல்லிவிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கு. நேற்றோட சப்போர்ட் லெவலை உடச்சிருக்கு. அடிக்கடி நம்ம சொல்கிறது சப்போர்ட் லெவல் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக நம்ம பார்க்குறோம்.
இப்போ இது கீழே வந்துட்டனால இது எது வரைக்கும் கீழே வரும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். கரெக்டாக இந்த 1.618 இப்போ நிற்கிது, 10 இன்னைக்கு வந்து 1015 வரைக்கும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. நிக்கலை பொறுத்த வரைக்கும் 1015 அப்படின்றது கீழே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 15 மினிட்ல இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 1035 தான், மேலே போனாலும் செல் தான், கீழே 1015 வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நம்ம சில்வர் பார்க்குறோம். சில்வர் நேற்று நம்ம காலையிலே செல் சொல்லியிருந்தோம், அப்புறம் ஈவினிங்க்கு மேலே இந்த டைமில் நம்ம டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தோம், 46700 மேலே பை அப்படின்னு சொல்லிட்டு 46700 மேலே பை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மேலே போகலை, கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 2000 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது, 44000 அப்படிங்கிற மாதிரி தான் வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து 46030 அப்படிங்கிறது இருக்குது. ஹவர்லி கேண்டில்லையும் வீக்காக தான் இருக்குது, ஹவர்லி கண்ட்லேயும் விற்க தான் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் நேற்று தான், இப்போதைக்கு ஒன்றும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதே இல்லை. நான் கொஞ்சம் நடக்கட்டும், நடந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போதைக்கு செல்லிங் அப்படின்றது தான் இருக்குது, மேலே போச்சுனாலும் விற்கலாம், 2000 பாயிண்ட் சில்வர் இறங்குற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து ஜிங்க் மினி. ஜிங்க் மினி பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம பை சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்துச்சு, இப்போ மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ இது என்ன நடக்கும்னா இப்போ செல் தான் இருக்குது, இது கீழே தான் இறங்குற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இறங்குற மாதிரி இருக்குன்னா 78 அப்படிங்கிறது வரைக்கும் கூட கீழே வர்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. 178 178.50 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ரெட் கேண்டிலோட ஹை 183.40 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.